हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू माय चैनल इनकी नम्ब चैनल और इंट्रस्टिंग संडे व्लॉग दांग पाकपो इत वंजे मुका मणि सन राइज़ पाक रोम पिड़ों ना उंगे शेर पड़े अंजे मुका ना विड़िजिच्चु इवर वो डी अंजरे रेडी आईवर नंबर रेडी आगोमो इो इवर रेडी आईवर एंगे केक्रीला वाकिंग वाकिंग अवलो इष्टम कालेम सायंत्रो वाकिंग कूपड़ा पांग इप्ली से वाकिंग अर्थम वाकिंग केटा इप्लीवर इप्लीजारा वाकिंग अर्थम रोम केंज आरमचारना इतमी पड़ा पांग सर वाड़ा कूटे वाकिंग कूटेपरम कुछ पाल को लेट आना किचन वो इप्ली एटी पाटे निपार पाल ना वो वेल काल नम्बे टेकेर पाक नम्ब वल्कर जीवन नम्बर टेकेर पाकिया पाल वो ना ती मिक्स पड़ी काल ती वो नरिया कुटानी पाल मिक्स पड़ी कोटोना नम्बर वो तृप्तिया सर तीन उड़मे कल नल्ला कुडिच्चिट्टु इंद मारी रिलैक्स्डा पोयिट्टु कट्टिल मेले ऐरी पडुत्तुक्कुवारु अवरु अवरुक्कु तान अंद कट्टिल वेर यारुक्कुम कडैयादु पडुक्क विड मट्टारु अदुक्कप्पुरम इदु वंदु तोट्टत्तुल इरुन्दु परिच्च वेत्तलै तुलसि पेप्पर अप्पुरम सीरकम ओरु तुंडु इंजि मंजल इदेल्लाम पोट्टु अम्मा वंदु डेयिलि कषायम वेप्पांग ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி இத போட்டு ஒரு கிளாஸ் ஆனதுக்கு அப்புறம் ডেইলি குடிச்சிட்டு வந்தா நமக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் எந்த நோயும் கிட்ட அண்டாதுன்றது ஒரு இது அதுக்கு அப்புறம் காஃபிக்கு வந்து நான் அடிக்ட் இல்லைங்க ஆனா வந்து காஃபி குடிச்சா அன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி குடிப்பேன் அப்புறம் பிரேக்பாஸ்ட் பாத்தீங்கனா வந்து இட்லி மீன் குழம்பு மீன் குழம்பு வந்து நேத்து வச்ச மீன் குழம்பு இட்லியும் மீன் குழம்பும் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு சண்டேன்றதுனால காலையிலேருந்தே நான்வெஜ் ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறமா ரொட்டீனாக நம்ம வீட்டில் பண்ணுற வேலைகள் அதாவது வீடு பெருக்கிறது எல்லாமே நம்ம ரொட்டீனாக பண்ணுற வேலை தான் வீடு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீடை சுத்தமாக பெருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சன் டாப்பை வந்து நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை கிச்சன் டாப் க்ளீனாக வச்சுக்கிறது உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும் மற்ற வேலை ஓடும் மனசு ஒரு திருப்தியாக இருக்கும்ன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சைட் பை சைட் வந்து நான் டைல்ஸையும் தொடச்சிடுவேன் ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது எண்ணெய்லாம் பட்டு டைல்ஸ் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் டைல்ஸையும் தொடச்சிட்டு இப்போ வந்து என்னோடய கிச்சன் டாப் வந்து நல்லா க்ளீனாக இந்த மாதிரி சுத்தமாகிடுச்சுங்க அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி நம்ம க்ளீனாக எடுத்து வச்சிட்டோன்னா இப்போ வந்து நான் ரெடி ஆகிட்டேன் மத்தியானம் லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் அதுதான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் பட் எனக்கு வந்து அது சவுண்டு கேட்கலன்னு சொல்லிட்டு நான் திரும்ப டப் பண்ணிட்டேன் சரி வாங்க என்ன குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எக்கு முட்டை அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறமா வந்து கிராம்பு ஏலக்காய் பட்டை தயிர் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வெங்காயம் வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை கருவேப்பிலை இல்லை சாரி கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் மஞ்சள் கரம் மசாலா பொடி வெறும் மிளகாய் பொடி பாஸ்மதி ரைஸில் தான் நான் செய்ய போகிறேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து சிக்கன் 65 செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் 65 மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன் இது என்ன போட்டு மேரினேட் பண்ணனா மிளகா பொடி தயிர் உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சாச்சு இப்போ வந்து நான் குக்கர் வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜ் செய்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஏலக்காய் கிராம்பு கொஞ்சோண்டு ஒரு துளி பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை எடுத்து போட்டாச்சு வெங்காயம் வந்து போடும் போதே நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சிட்டு போட்டோம்னா அது வந்து உதிரி உதிரியாக போய் நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் எப்போவுமே பிரியாணிக்கு சுவை கொடுக்கறது வந்து வெங்காயம் தாங்க அது கூடவே வந்து பச்சை மிளகாவை போட்டு கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளே இவரை பார்த்துட்டு வந்துடலாம் வெயில் ஏற ஏற இவர் வந்து உள்ளே கட்டில் கடியில் வந்து தூங்குவார் இவர் எப்போவுமே ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்கணும் இல்லைனா கேட்டு திறந்ததுன்னா வெளியில் போயிடுவார் எங்கே போகிறாருன்னு தெரியாமல் அதனால் இவரை நான் ஒரு கண்ணு பார்த்துட்டே இருப்பேன் என்ன வேலை செஞ்சாலும் இவரை பார்த்துட்டே இருப்பேன் இப்போ வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து
இதாயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி. தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டால் போதும், நல்ல பெரிய சைஸ் தக்காளி. ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் அந்த குக் ஆகிறதுக்கு ஈஸியாக குக் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து எப்போவுமே தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடுவேன். இல்லைன்னா வெறும் எண்ணெயில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டோன்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்குது, தீஞ்சும் போகுது. அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எப்போவுமே சாப்பாட்டில் மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு கொரோனா பேண்டமிக் டைமில் நம்ம இந்த மாதிரி மெடிசினல் ஃபுட்டெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்றதே வந்து நம்ம உடம்புக்கு ஒரு மருந்து தான். காய்கறி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், ஏலக்காய், கிராம்பு. கிராம்புக்கு அவ்வளோ விசேஷ பலன்கள் எல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னோ ஆக்சிஜன் கூட நம்ம உடம்புக்கு கொடுக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க கிராம்புலாம். அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? இப்போ தான் தேடி தேடி எல்லாத்தையும் தேடி தேடி கற்றுக்குறோம், சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போது இந்த கிளாஸில் தான் நான் வந்து அரிசி சேர்த்தேன். அரிசி எடுத்திருக்கேன், 3 கிளாஸ் அரிசி. அந்த கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1¼ கிளாஸ் தண்ணின்ற அளவுக்கு நான் எடுத்து இந்த செம்பில் வச்சு அதை வந்து நான் இப்போ ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு கொதிக்கட்டோன்னு விட்டாச்சு. 12:30 ஆகுது, சூடு தாங்கலை, வெளியே வந்துட்டேன். தண்ணி குடிச்சிட்டே இருக்கணுங்க வெயில் காலத்தில். லேடிஸ், அதுவும் ஸ்பெஷலாக வந்து லேடிஸ் வந்து ரொம்ப தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், அது நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தண்ணி, இந்த பிரிஞ்சுக்கு வச்ச தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊறணுன்னெலாம் அவசியம் இல்லை, எடுத்து கழுவி வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா வந்து அந்த அரிசியை போட்டுட்டு இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 1 விசில் வந்தால் போதும், ஒரே 1 விசில் வந்தால் போதும். நல்லா மூடி வச்சுடுங்க. வந்துடுச்சு, நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. சைடில் வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மேரினேட் பண்ணது கொஞ்சம் நேரம் ஊறி நல்லா இருந்தது, அதை எடுத்து சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டேன். பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை, சிக்கன் 65. இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சிக்கன் 65 எடுத்து சாப்பாட்டில் வச்சு, அப்புறம் முட்டையை கொஞ்சம் எடுத்து அதையும் சாப்பாட்டில் வச்சு சும்மா அப்படியே சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய இன்றைக்கு மதியானம் வரைக்குமான வ்ளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.